இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற போதனை இந்த உலகத்தையே இன்றளவும் உலகம் உள்ளளவும் கலக்கி கொண்டே இருக்கும் அற்புதமான போதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இதை இந்த உலகில் எந்த மனிதன் கடைபிடிக்கிறானோ அவன் இயேசுவை சார்ந்தவன். இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், லூக்கா நற்செய்தியிலே 23:34 நாம் பார்க்கிறோம். குற்றுயிராய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னை கொலை செய்கின்ற அந்த மனிதர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், குருக்கள் இவர்களை பார்த்து இவர்களுக்காக தந்தை கடவுளிடம் மன்றாடுகிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே எப்பொழுதுமே இந்த இயேசு, மன்னிக்கின்ற இயேசு கண்முன் இருக்க வேண்டும். பகைவர்களையும் அன்பு செய்து பகைவர்களுக்காக மன்றாடுகிற, தன்னை துன்புறுத்துவோருக்காக மன்றாடுகிற இயேசுவின் உருவம், இயேசுவின் பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும், நம் கண்முன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவின் சீடர்களாக வாழ முடியும். பல சமயங்களிலே பகைவர்களை வெறுக்கிறவர்கள், வர்மத்தோடு வாழ்கிறவர்கள் கண்முன்னே என்ன இருக்கிறது? நான் என்ற அகந்தை இருக்கிறது. தன்னை மையப்படுத்தி விடுகிறார்கள். தன்னை அவமானப்படுத்தி விட்டானே, தனக்கு எதிராக இப்படி சொல்லிவிட்டானே, செய்து விட்டானே, அவனை பழி வாங்குகிறேன் என்று பார் என்று தன்னை மையப்படுத்துவதனால் உலகிலே இந்த பிரச்சனை வருகிறது. நாட்டுக்கு நாடு சண்டை, இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் சண்டை, இந்தியாவுக்கும் மற்ற சில நாடுகளுக்கும் எப்பொழுதுமே புகைந்து கொண்டிருக்கின்ற போர்க்குணம், வெளியில் நல்ல வார்த்தைகள் பேசினாலும் பசப்பு வார்த்தைகள் பேசினாலும் உள்ளேயே புகைந்து கொண்டிருக்கிற பகை உணர்வு, இவைகளெல்லாம் காரணம் என்ன? தான் என்ற அகந்தை, சுயநலம், நான் ஆக்கிரமிக்க வேண்டும், நான் ஆள வேண்டும், கடவுள் ஆள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை எண்ணி பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை கடவுள் ஆளுகிறாரா? உங்களுடைய உடலையும் உங்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் இயேசு ஆளுகிறாரா? அவர் வழிநடத்த நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? அப்படி அனுமதித்தால் பகைவர்களை அன்பு செய்வது நமக்கு இயல்பான ஒன்றாக இருக்கும். அன்பானவர்களே, அந்த இயல்புதான் திருமுழுக்கின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் வளர வேண்டிய இயல்பு அதுதான். பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் கொடுக்கின்ற பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள், துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்ற இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஆண்டவரே, நாட்டுக்கு நாடு போர் நடக்கிறது, பகை உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது, சுயநலத்தினாலும் அகந்தையினாலும் ஆண்டவரே உலகம் பதட்ட நிலையில் இருக்கிறது. நாங்கள் அகந்தையில் வாழும் பொழுது, சுயநலத்திலே இருக்கும் பொழுது எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் பதட்டம் தொடர்கிறது. ஆண்டவரே, இந்த பதட்டம் நீங்க வேண்டும். உம்மை நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும், உம்மை நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுக்காக பாடுகளை பட்ட உம்முடைய திருமகன் கிறிஸ்து எங்கள் கண்முன் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை தாரும், நம்பிக்கையை தாரும், உணர்வை தாரும், அனுபவத்தை தாரும், ஆசீர்வாதங்களால் நிரம்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.